இந்திய மகிழ்ச்சி உனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்ல, நித்திய மகிழ்ச்சியே உள்ளேவா, நித்திய மகிழ்ச்சியே என் தலையின் மேல் இறங்குவதாக. ஹல்லேலூயா. சஞ்சல தவிப்பை நீங்கள் சொல்லாமல் ஓடி போகும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் சூழ்நிலையை மாற்றப்போகிறது. விசுவாச மக்களே, மூன்றாவது ஒரு அற்புதமான குறிப்பை நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 5 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அந்த ஒளி இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அந்த ஒளிதான் இயேசு என்ற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. வலது கரத்தை வைத்து சொல்லுவோம், இயேசுவே உலகத்தின் ஒளி, இயேசுவே உலகத்தின் ஒளி. அந்த ஒளி எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். வேதம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் மேற்கொள்ள முடியாத ஒரு ஒளி இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஒளி நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒளியாக இருக்கிறது. தலைக்கு மேல கை தட்டி ஆமென் சொல்லுவோமா? அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஒளிய எந்த இருளும் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அதே ஒளி நமக்குள் இருப்பதினால் நம்மையும் எந்த இருளும் மேற்கொள்ளாது. இங்கே இருள் என்று சொல்லப்பட்டதில் பல அர்த்தங்கள் இருக்கும். அதில் ஒன்று, பொல்லாத பிசாசின் கிரியைகளை இருளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:19-20 எல்லாரும் எடுத்து சேர்ந்து படிக்க போகிறோம். யோவான் 3:19-20 எல்லாம் சேர்ந்து படிப்போமா? எடுத்துட்டீங்களா? படிப்போம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் இங்கே இருள் எதை குறிக்கிறது? பொல்லாத பிசாசும் அவன் கிரியைகளும் இருளாயிருக்கிறது. பொல்லாத பிசாசின் பாவங்கள் இருளாயிருக்கிறது. விசுவாச மக்களே, பைபிள் சொல்லுது, பொல்லாதவனும் அவன் கிரியைகளும் ஜனங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஜனங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஜனங்களை நசுக்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பொல்லாத சாத்தான் இருளின் ஆதிக்கத்தை கொண்டு வருகிறான். பொல்லாத பிசாசு இருளின் தன்மைகளை கொடுக்கிறான். நீங்க இருளை போ என்று சொல்லாதீங்க. ஒளியை விரும்பினால் இருள் தானாக போய்விடும். கை வைத்தலையில் சொல்லுவோமா? எனக்கு ஏன் இயேசுவை மக்கள் வெறுக்கிறார்கள்? இன்றைக்கு ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மக்கள் வெறுக்கிறார்கள்? இன்றைக்கு ஏன் சத்திய வேதத்தை புறக்கணிக்கிறார்கள்? ஒன்று இல்லையா, உள்ளே இருக்கிறவன் பொல்லாதவன், அவன் வேத வசனத்தை விரும்புவதே கிடையாது. ஆனா நமக்குள் இருக்கிறவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனா இருக்கிற இயேசு கிறிஸ்து. நமக்காய் ஜீவனை கொடுத்தார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தால்
அதற்கு உரிமை சாத்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் நீங்களும் நானும் இருளை விரும்புகிறது கிடையாது, ஒளியை விரும்புவதினால்தான் ஆராதனைக்கு வருகிறோம். இயேசுவை விரும்புவதினால்தான் அதிகாலை ஜபத்துக்கு வருகிறோம். இந்த ஆண்டில கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தை 16 ஆரம்பிக்கப்பட்ட அதிகாலை ஜபம் 2 ஆரம்பித்தோம். இன்னைக்கு 15 பேர் 20 பேர் அதிகாலை ஜபத்தில் கடுமையான பணியிலும் தேவாலயத்தில் வந்து ஜபிக்கிறார்கள். ஹாலலூயா! நீங்களும் ஜபித்து பாருங்கள். இருளை விரும்ப வேண்டாம், ஒளியை விரும்புங்கள். ஐயா, ஒளியை நேசிக்க 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 பொல்லாத கிரியைகள் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தினால் அழிக்கப்பட போகிறது. கடுமையான பலவீனத்தில் கூட காலையில் வந்து ஜெபம் பண்றோம், எங்களை எவ்வளவு மகிழ்ச்சி தெரியும். மக்கள் வாஞ்சியோடு உள்ள வராங்க, மன மகிழ்ச்சியோடு கத்தர 1 பிரைஸ் அண்ட் வர்ஷிப், 1 கத்தர ஆராதிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஆலையலையாய் ஆலயத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ஐயா, நான் தேவ ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், 2 வேத பகுதியை வாசிக்கிறோம், அந்த வேதத்துக்குள் இருக்கிற அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். நீதிமொழிகள் 8 ஏசையா 29 நாங்கள் தினமும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, அந்த வேத வசனம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்விலும் நம் சபையிலும் கர்த்தர் அந்த வசனத்தின்படி செய்ய போகிறார். தலைக்கு மேலாமே சொல்லுவோம், நம் தேவன் ஆல்மைட்டி, நீங்களும் நானும் இருளின் மத்தியில பிரகாசிக்கிற வெளிச்சமாயிருக்கிறோம். ஐயா, எங்கே இருள் பெருகி கொண்டிருக்கிறதோ, எங்கே பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறதோ, எங்கே பிசாசின் கிரியைகள் பெருகி கொண்டிருக்கிறதோ, அங்கே தேவ பிள்ளைகள் ஒளியாய் பிரகாசிக்கிறார்கள். ஹாலலூயா! ஒரே ஒரு சின்ன ஒளிதான். இந்த பாரத நேரில் வந்தோம், நான் கர்த்தர் 100 வெளிச்சங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஐயா, எனக்கு எத்தனை மக்கள் தேவ வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு துளி அளவு கூட இருள் என்பது இல்லவே இல்லை. மத்தேயு 17 அவர் தன்னுடைய மகிமையின் சாயலை வெளிப்படுத்தி இருக்கிறார். எடுத்தவர்கள் 2-3 வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:2-3 சீக்கிரமாய் வாசிப்போம். எஸ், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. கர்த்தர் தன்னுடைய மகிமையின் சாயலை வெளிப்படுத்தினார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பேதுருக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் இந்த மகிமையின் சாயலை கர்த்தர் வெளிப்படுத்தினாரே. அந்த மகிமையின் சாயல் இன்றைக்கும் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 6 பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாக இருக்கிற யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறினார். அங்கே மறுரூபமானார். ஹல்லேலூயா! ஐயா, அவர் படைத்த சூரியன், அவர் படைத்த சந்திரன், அவர் படைத்த நட்சத்திரங்கள், அவர் படைத்த அனைத்து சிருஷ்டியும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அவர் முகமே சூரியனை பார்க்கலும் பிரகாசமாயிருந்தது. தலைக்கு மேல கரங்களை தட்டி இயேசு எவ்வளவு அற்புதமானவர். இந்த 2 எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அவர் முகம் சூரியனை போல பிரகாசமாயிருந்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. உரக்க சொல்லுவோம், அல்லேலூயா! உங்க முகம் என் முகம் சூரியனை போல பிரகாசமா இருக்கிற தேவாதி தேவன் உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஐயா, தைரியமாயிருங்கள். இருளுக்கு இடம் கொடுக்காதீங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க,
குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஜபத்துக்கு அதிகமான நேரத்தை கொடுங்கள், தேவனை ஆராதிப்பதற்கு அதிகமான நேரத்தை கொடுங்கள். உங்களுக்குள் இருக்கிற பிரகாசம் மகிமையின் ஒளியாய் பெருகிக் கொண்டே இருக்க போகிறது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? மனிதன் உருவாக்கின எல்லா எலக்ட்ரிசிட்டி அல்லது எல்லா கருவிகளும், இன்னைக்கு மொபைல் போன் இருக்கட்டும், கம்ப்யூட்டர் இருக்கட்டும், லேப்டாப் இருக்கட்டும், இன்னைக்கு எத்தனையோ கருவிகள் இருக்கிறது, எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கட்டும், அது எல்லாம் ஒழுங்காக ஆப்ரேட் ஆகணும்னா உள்ள சார்ஜு ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா ரீசார்ஜ் பண்ணணும். அப்படி ரீசார்ஜ் பண்ணலைன்னா ஒன்றுமே செயல்படாது. ஹல்லேலூயா. என்னதான் நீங்கள் காஸ்ட்லி மொபைல் வச்சுருந்தாலும், 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் வைத்திருந்தாலும், உள்ளே இருக்கிற பேட்டரி சார்ஜ் பண்ணணையா, அப்போதான் அது பயனுள்ள வாழ்க்கை. நாம் எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு பட்டம் பெற்றிருந்தாலும், எவ்வளவு வரங்கள் நமக்கு கிரியை செய்திருந்தாலும், உள்ளே இருக்கிற மனிதன் தேவனோடு ஜபத்தில் போராட வேண்டும், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அநேகருக்கு பிரகாசமாயிருப்போம். அதை தான் இயேசு செய்தார். என்ன செய்தார்? பகலெல்லாம் மினிஸ்ட்ரி பண்றார், இரவில் போய் அதிகாலையில் இருட்டோடு போய் தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். இதுதான் உங்களுக்குள் சார்ஜ் பண்ணணும். இந்த கேன் சபை வல்லமை இழந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த கேன் விசுவாசப்பகல் மகிமை இழந்து கொண்டிருக்கிறார்கள். மகிமை ஆனவரோடு, ஒளியானவரோடு, ஜீவனுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் நெருங்கி பழக 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 அவருடைய வல்லமை நம்மை நிரப்ப போகிறது. ஐயா, கை உயர்த்த எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? இன்னைக்கு உள்ளே இருக்கிற மனுஷன் பலத்தின் மேல் பலன் அடையட்டும். யோவான் 8:12 இயேசுவை பின்பற்றும் பொழுது ஜீவ ஒளியை அடைவான். ஐயா, அந்த ஒளி எனக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஜனங்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேற ஒன்றும் இல்லையா, இயேசுவை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இயேசுவை தொடர்ந்து வாருங்கள். அவர் காட்டின வேத வசனம், அவர் பின் சென்ற வழிகளில நாம் தொடர்ந்து வரும் பொழுது அவர் மகிமை நமக்கு சொந்தம். கடைசியாக அந்த ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 12:46 வாசிப்போம். அருமையானவர்களே, ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் விசுவாசமா இருங்கய்யா. கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தத்தை பற்றி, என் ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் ஒருவர் தான் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 88வது வருஷத்திலிருந்து இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஒரு உறவு தான், ஒரே ஒரு அன்பு தான் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் உறவும், இயேசு கிறிஸ்துவின் அன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அவர் என்னை கைவிடவே இல்லை. எத்தனையோ சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஊழியங்கள் வளர வளர எத்தனையோ மக்களை நான் இழந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் என்னை ஒரு வெறுக்கவே இல்லை. எத்தனையோ மக்களை என்னை வெறுத்தார்கள், எத்தனையோ மக்களை நான் உள்ளத்தை விட்டு எடுத்து போடுவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் ஒரே ஒரு உறவும், ஒரே ஒரு அன்பும் என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறது. அதுதான் இயேசுவின் உறவும்,
இயேசுவின் அன்பும் கைவேத்த தனப்பேர் ஆமேன் சொல்ல போறீங்க. கடைசியாக அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களை காட்சிபிக்க போகிறேன். இன்றைக்கு ஒரு வல்லமையை கர்த்தர் உங்கள் நடுவில் ஊற்றப் போகிறார். ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் 7 வசனம் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? நடந்தால் நம்மை சுத்திகரிக்கும். தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுவோமா? ஐயா, அவர் ஒளியில இருக்கிறார், அவர் ஒளியில் இருக்கிறார். அதே போல நாமும் ஒளியில் நடக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் உன் வாழ்க்கையில அந்த மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த மகிமை உனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த மகிமை உனக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மகிமை உன்னுடைய வாழ்க்கையிலிருக்கிற சஞ்சலத்தை தவிப்பை மாற்ற வேண்டும் என்றால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒளியின் இடத்தில் ஐக்கியமாயிரு. உலகம் ஒளியை பார்க்கையில் இருளை நேசிக்கிறது. யோவான் முதலாம் அதிகாரம் 7 வசனத்தில் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நானும் இயேசுவும் ஒன்றாயிருப்போம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து எத்தனை பேர் இந்த அன்புக்காக நன்றி சொல்ல போகிறோம். தேவனுடைய மகளே, இங்கே முழங்கால் படியிடும் பொழுது இயேசுவின் பக்கத்தில் வந்து உன்னுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆண்டவர், நமக்காய் ரத்தம் சிந்தினவர், நமக்காய் ஜீவனை கொடுத்தவர், நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கினவர். இன்றைக்கு நாம் ஒளியை பின்பற்றுங்கள். இயேசுவை விசுவாசிப்போம். அவரிடத்தில் ஐக்கியமா இருக்க 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 அவருடைய ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தமாக்கும். இன்றைக்கு அந்த தேவன் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். அவர் சொன்னார், நானே உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. அந்த அருள்நாதர் இயேசுவின் மகிமையான ஒளி, அருள்நாதர் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, அருள்நாதர் இயேசுவின் மகிமையான அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளை தொடப்போகிறது. உங்கள் மீது அந்த வல்லமை இறங்க போகிறது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமை எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்முடைய ஒளியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, நான் அடுத்தவர்களுக்கு பிரகாசமாக இருக்க போகிறேன் என தீர்மானம் இல்லைங்கள். அந்த மகிமையின் அபிஷேகம் உங்கள் மேல் எப்போதும் தங்கியிருக்கும். நம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ரே கமனோ ரே சல்மா ஹல் மனோ ரே கமன சக்கரா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகள் மீது தேவனுடைய வல்லமை இறங்குவதாக எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே, அந்த ஒளி இப்பொழுது இறங்குவதாக, அந்த மகிமை இப்பொழுது இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய மகிமை பார்க்கட்டும் ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின் மேல் இருக்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அந்த ஒளி இருளில பிரகாசமாயிருக்கிறது. இயேசுவே அந்த மெய்யான ஒளியாயிருக்கிறீர் ஆண்டவரே. பொல்லாங்கு செய்கிற ஒருவனும் இருளை விரும்புவதில்லையே. தேவனுடைய பிள்ளைகள் பொல்லாத கிரியிலிருந்து அழிக்கப்படுவதற்கு, விடுவிக்கப்படுவதற்கு இயேசுவிடத்தில் நெருங்கி வாழ உதவி செய்யும். இயேசுவை விசுவாசிக்கட்டும், இயேசுவை நம்பட்டும், இயேசுவோடு நடந்து மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து நம்முடைய கிருபை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நித்திய மகிழ்ச்சி உனக்கு சொந்தம்.